ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 14/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. காலை 10:08 பின்பு தசமி. நட்சத்திரம் ரோகிணி. மாலை 5:41 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 11:30 12 மணி வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நிகழ்கால தேவைகள் மட்டுமல்ல எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டமிடுதலும் செயல்பாடுதலும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிர்ஷ்டையின் 8 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. இனிமையான வார்த்தைகளையே இயல்பாக பேச தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு சக்திக்கும் மேலான வரவுகளையும் வருமானங்களையும் ஈர்த்துக்க முடியும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களை விலக்கி வெகுமானங்களை அதிகமாக்கிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர்கல்வியில் உள்ளவங்க உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PN. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி சேர்க்க முடியும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளையும் வாங்கி சேர்க்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசைகள் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FD. பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அச்சமில்லாத செயல்பாடுகளால் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அனுமானமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால அரசியல் ஆசைகள் நிறைவேறும். அரசியலில் புதிய சாதனையையும் பெரிய சகாப்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாம்பை கண்டு பயப்படுவதை விட
பள்ளியை மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தன உப லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் பாக்கியங்களும் அதிகரிக்கும். மனைவி வழி சொத்துக்கள் மூலமாக மன நிறைவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பத்மத் வஜாய வித்மகே என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதாத்திய யோகம், சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி, அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம். இந்த மாதிரியான பெரும்பாலான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமும் மன நிறைவும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடுகு சீரக டப்பாவில் காயின்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். இரும்பு தொழில் செய்கிறவங்க கரும்பு தின்ன மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த விவசாய தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆசிரியர் தொழிலை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் அதிகரிக்கும். அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்கிய தேதியை கண்ணாடியில் எழுதுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட அல்லது செங்கல் சூளை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாற்றத்துக்கு தகுந்த ஏற்றங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் காத்தாய நாம வித்மகே என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI.
நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி, அதாவது சுய புத்தியாலேயே பெரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் கேது பகவான், பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான், தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சந்திர பகவான், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான். அதாவது அனைத்து துறையிலும் நினைத்து பார்த்த வருமானங்களையும் நினைத்து பார்க்காத வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பத்ராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் பத்ராய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படின்னா, எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருந்தால் கூட மாணவர்கள் தன்னுடைய கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு அல்லது விழுந்து விழுந்து படித்தால் கூட அந்த படித்தது உங்களுடைய மனசில் வந்து நிலைச்சு நிற்கக்கூடிய அந்த ஞாபக சக்தி பெறுவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற வழிபாடுகளில் சுருக்கமான எடுத்துட்டோம் அப்படின்னா, எளிதான வழிபாடு. அதாவது உங்களுடைய வீட்டில் வடக்கு பார்த்து லட்சுமி படம், அதாவது லட்சுமி சரஸ்வதி இருந்து இணைந்திருக்கக்கூடிய அந்த படத்தை வந்து வடக்கு பார்க்க பக்கம் வச்சு அந்த படத்துக்கு வந்து மல்லிகை பூ, அதாவது வாசனை உள்ள மல்லிகை அல்லது முல்லைப்பூவை வந்து அந்த படத்துக்கு நிறைய அனுபவிச்சு அந்த படத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை வச்சுக்கலாம். அந்த பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய அந்த நாள் மாலையில் வந்து ஹயக்ரீவர் மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய மனசுக்கு ஞாபக சக்தி அல்லது ஞாபக திறன் அல்லது கல்வியில் ஈடுபாடு அல்லது கல்வியில் சிறப்பு இந்த அனைத்து விதமான நன்மைகளையும் உண்மையாக கிடைக்கக்கூடிய வல்லமையை இந்த லட்சுமி சரஸ்வதி ஹயக்ரீவர் அருளாக கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கஷ்டப்படுறவங்களுக்கு சிரிப்பு தெரியாது, சிரிப்பு தெரிந்தவர்களுக்கு கஷ்டம் தெரியாது, கஷ்டத்திலும் சிரிக்க தெரிந்த பாக்கியவான்களுக்கு தோல்வியே இராது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி உங்களில், அதாவது திறமையுள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.